கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் முறைகேட்டில் ஈடுபட்ட இரண்டு கடைகளுக்கு அபராதம் விதித்தார். நாகர்கோவில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள நியாயவிலை கடைகளில் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகள் நடப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ந்து புகார்கள் குவிந்தன. அதன் பேரில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் பெரியவிளை மற்றும் ஊட்டு வாழ்மடம் பகுதியில் உள்ள நியாயவிலை கடைகளில் பொருட்களின் இருப்பு குறைவாக இருப்பதை கண்டறிந்தார். ஊட்டு வாழ்மடம் கடையில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்டு புழுத்து போயிருந்த 33 மூட்டை அரிசியையும் பறிமுதல் செய்த அவர் இரண்டு கடைகளுக்கும் சேர்த்து 41,250 ரூபாய் அபராதம் விதித்தார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.